மேல ஆசைப்படல. நீ அழகா இருக்க நினைக்கல, ஆனா அதெல்லாம் நடந்துருவோம்னு பயமா இருக்க. ஏய் வேணாடா, டேய் அது க்ளவுஸ் வாங்கே பரவாயில்லடா. சரி சரி. டேய் ஏன்டா நீ என்ன போட சொன்ன? எங்கடா சொன்ன? என்னடா லவ் லோட்ரா? நான் விக்கி, உன் பாட்டுக்கு வேலை எல்லாம் பண்ணிட்டான் போல. கார்த்திக் என்னடா திரும்பி வரான்? ஏய் அவன் லெட்டர் விடுற மாதிரி போனா பரவாயில்லடா, அவன் சைனா இருக்கிற மாதிரி போனா அந்த அக்கா பயந்து விடாம என்ன பண்ண? பயமா இருக்குடா. கார்த்திக் என்ன லவ் பண்றீங்களா? எனக்கும் பைக்கு பார்க்க சினிமான்னு சுற்றணும்னு ஆசை தான், ஆனால் எனக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இல்லையே. இருந்தாலும் நான் வீட்டேன்னு கிளம்புறப்போ நீங்கள் அங்கே இருக்கக்கூடாதுன்னு வேண்டிட்டு தான் வருவேன், ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுறதை பார்த்தா தான் எனக்கு எரிச்சலாக வரும். ப்ளீஸ் சாரி. மேடம் காட்டி வரலன்னு உடனே சந்தோஷமா போற மாதிரி கட்டிக்கலாமா? திவ்யா நில்லுங்க. என்ன? நானும் ரெண்டு நாளா ட்ரை பண்ணுங்க, ரெண்டு நாளா லவ் பாட்டு கேட்கல. பைக்ல போறப்போ லவர்ஸ் எல்லாம் யாரும் எதிர்க்க வந்தா கண்ணை மூடிக்கிறாங்க. எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் லவ் மேரேஜ்ன்ற ஒரே காரணத்துக்காக ரெண்டு நாளா ஒன்னா கூட பார்க்கலாம், பாத்துக்கோங்களேன். போதும், நிறுத்துங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. உங்க பயோடேட்டா எல்லாம் ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. ப்ளீஸ் ரெண்டு நாள் நிம்மதியா இருங்க, தொந்தரவு பண்ணாதீங்க. இதுவே கடைசியா இருக்கட்டும், இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும். டேய் காத்திடா. டேய் காத்தி, என்னடா? டேய் இங்க வாடா, வேலை இருக்கு மச்சான், அப்புறம் வரேன்டா. அஞ்சு நிமிஷத்துல ஒன்னும் மூழ்கி போடாதே, இங்க வா. நானா இப்பெல்லாம் பார்க்கவே முடியல. இல்லடா தம்பி, வந்தா பார்க்க தோணுதுடா, பார்க்காத வரைக்கும் வழி தெரிலடா. பார்த்தா எல்லாத்தையும் மொத்தமா மறந்துட்டு இப்பதான் புதுசா பாக்குற மாதிரி பார்க்க தோணுதுடா. என்னடா அப்புறம் கூப்பிட வைடா. கார்த்திக் ஒரு நிமிஷம். தேங்க்ஸ். எதுக்கு? நான் ஒரு வார்த்தை சொன்னதுக்காக டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தீங்கல்ல. இதுல என்னங்க இருக்கு? ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலன்ற தெரிஞ்சும் அந்த பொண்ணை தொந்தரவு செய்யறது எந்த விதத்துலங்க நியாயம்? இல்ல, என் தங்கச்சி கூட லவ் மேரேஜ் தான், வீட்டில் ஒத்துக்கல. அவ பண்ணிட்டா, மாமா கொன்னுட்டு இப்ப ஜெயில இருக்காரு. அதான் பரவாயில்லைங்க, இப்பவே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். உங்க தங்கச்சால உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, நீங்க அப்படி பண்ணாம இருந்திருந்தாதான் தப்பு. சாரி. ஓகே பாய்.
கார்த்திக், ஐ லவ் யூ. பைத்தியக்காரா, ஒரு வழியா கரெக்ட் பண்ணா. 9840 9840 3142 94. ஓகே. நீதான் என் காதலி, உலகம் அது நீயடி, என் மனமோ உன்னோடடி. அன்பே அன்பே, ஒரு நாள் நீ பார்க்கிறாய், மறுநாள் எங்கு போகிறாய், ஏன் தான் என்னை கொள்கிறாய்? ஒரு ஜென்மம் தாண்டி போகுமே, இரு கண்ணால் நீயே பார்த்தால் நான் என் செய்வேன். ஒரு ஜென்மம் இல்லை என்றால் மறு ஜென்மம் மீண்டும் தோன்றுவேன், உன் காதல் காணும் வரையில் நான் இருப்பேன். இனி வாட்டுற கொஞ்சம் கொஞ்சம் என்னனையும் கொள்ளுற, ஒரு கணம் மனசனை வெறுக்கிற என் காதலே, கலங்கு என்ன ஃபோன் பண்ணால எடுக்க மாட்டற, மெசேஜ் பண்ணால ரிப்ளை பண்ண மாட்டற? வீட்ல மாப்ள பார்த்துட்டாங்க அதான். அப்ப நம்ம லவ்? நம்ம லவ்வா? எத்தனை வருஷமா? 3 மாசமா தானே, அதுவும் ஃபோன்லயும் வாட்ஸ்அப்லயும் தான். அப்ப ஒண்ணும் இல்ல போ. என்னால முடியலடி, 3 மாசமா 3 மாசம், 3 வருஷம் இல்லடி, 3 நிமிஷம்னாலும் உண்மையா லவ் பண்ணி பாருங்கடி, காதலோட வழி தெரியும். நான் விடமாட்டேன்டி, கண்டிப்பா நான் உன்னை விடமாட்டேன்டி. Thank you.
அட்டன் பண்ணி பாட்டு வச்சிட்டா போல. தூங்குற பேர் நிம்மதியா என் தூக்கத்துக்கு கட்டு. ரியாக்ஷனே இல்லை, தலைகா எடுத்து மாதிரி செஞ்சுட்டா சாவுடி. அம்மா அப்பா, நீங்கள் தங்கச்சோட மரணத்திலிருந்து இன்னும் மேலன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதிலிருந்து திருந்திருப்பீங்கன்னு நினச்சேன். என்னுடைய சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக நீங்கள் எவ்வளோ விட்டு கொடுத்துருப்பீங்கன்னு தெரியும். ஆனால் உங்கள் கூட இருந்ததை விட கார்த்திக் கூட இருந்த 3 மாதம் சந்தோஷமாக இருந்தேன். கார்த்திக் இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லலை, ஆனால் சந்தோஷமாக வாழ முடியாது. இந்த 3 நாள் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கே தெரியும். இப்படி ஒரு வழியோடு வாழ்கிற வாழ்க்கை வாழ்வது எப்படின்னு எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கலம்மா. நான் கார்த்திக் கூட பழகாமலே இருந்திருக்கலாம். என்னை மன்னிச்சிடுங்கப்பா. என் தற்கொலை உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னால வாழ முடியல, மன்னிச்சிடுங்க. ஏய் மச்சான், ஏய் மச்சான், நேடா உட்ரா, இந்தா 2 பீர் அடிச்சுட்டு மட்டையை படுத்துடா, கல்லா எல்லாம் வந்துட போகுது. மச்சான் இவ்வளவு சந்தோஷமா ரா, திவ்யா மறுபடியும் உசார் பண்ணிட்டியான்னா? ப்ளீஸ் மச்சான், கம்னர்ரா. ஹோய் நடிக்காத, நேத்து நீ எங்க இருந்தன்னிட்டு ராம் பார்த்துட்டான். அரவிந்த், என்ன வேணும்? தோசை. நீ போ, நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். டைம் ஆயிடுச்சு, அத்த திட்டுவாங்க. நீ போய் குளிய, நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். ஈவினிங் ஷாப்பிங் கூட்டு போறேன்னு சொன்னீங்களே, எத்தனை மணிக்கு வரீங்க? முடியாது. நைட்டு கூட்டு போறேன்னு சொன்னீங்களே. ஓ பக்கத்துல பாரு. உண்மையாவே வா. ஏய் என்ன பண்ற? வேணுனே தானே வெச்ச. சரி, உங்க தலைவர் படத்துல எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? தலைவர் படத்துல எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ விசில் அடிச்சிட்டு பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அப்ப ஷாப்பிங் ஈவினிங். அப்ப வேலைக்கு போகல. இல்ல மச்சான், இத்தனை வருஷமா என் வீட்டை ஏத்தாப்புலதான் இருந்தா பிரியா. எதிர்ச்சியா பார்த்தேன், லேசா சிரிச்சா, நானும் சிரிச்சேன். அப்படியே ஆள முழுங்குற மாதிரி 4 நாளா பார்த்தா புசுக்கன்னு லவ்யன்னு சொல்லிட்டா. சரி விடு, யார் சொன்னான்? அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. வீட்டில் மேட்ச் விளையாட கார்த்தி இருக்கானான்னு கேட்டா, அம்மா இப்பெல்லாம் எங்கப்பா அது வீட்டில் தங்குது, எங்கே போகுது, எங்கே வருதுன்னே தெரிலன்றாங்க. அம்மா நானும் உங்களை மாதிரி வேலை இல்லாத வெட்டி பையன் நினச்சிங்களா? உங்களோட கேரம் போர்டு விளையாடுறதுக்கு
ஒரு ஜென்மம் தாண்டி போகுமே, இரு கண்ணால் நீயே பார்த்தா நான் என்ன செய்வேன். ஒரு ஜென்மம் இல்லை என்றால் மறு ஜென்மம் மீண்டும் தோன்றுவேன், உன் காதல் காணும்.